அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கிறிஸ்டலின், ஸ்டடி சென்டர் மாணவி, தரம் 11. நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ் பாடத்தில் அலகு 17 தத்தை விடு தோது என்ற பாடம் பற்றி பார்க்கலாம். இப்போது பாடப்பகுதி சார்ந்த அறிமுகத்துக்குள்ளே போவோம். இந்த பாடப்பகுதி வந்து சிற்றிலக்கிய வகை சார்ந்த தூது பிரபந்தமாக அமைந்திருக்கின்ற இலக்கிய வடிவமாகும். இங்கு தத்தை என குறிப்பிடப்படுவது கிளியை ஆகும். இதை இயற்றியவர் வந்து தீர்த்த சரவணமுத்து பிள்ளை அவர்கள். இவர் வந்து பெண் விடுதலை சார்ந்த சிந்தனைகளுக்கு முன்னோடியாக இருந்தவர். அக்காலத்தில் நிலவிய பெண்ணடிமை சார்ந்த கருத்துக்களையும் பெண்கள் விடுதலை பெற வேண்டுமென்ற கவிஞரது பெரு விருப்பத்தையும் இக்கவிதைகளினூடாக காணலாம். இந்த பாடத்தில் வந்து தீர்த்த சரவணமுத்து பிள்ளை அவர்கள் 33 பாடல்களை எழுதியிருக்கிறார். தரம் 11 பாடத்துக்கு 14 பாடல்கள் மாத்திரமே தரப்பட்டுள்ளன. தத்தை விடு தூதின் மைய கருத்து: காதலில் தோல்வியுற்ற காதலன் தனது மன உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. காதலனின் ஏக்கம், ஆழம், பாசம், ஏமாற்றம் என்பவற்றை இந்த பாடம் வெளிப்படுத்துகின்றது. முதலாவது பாடல் ஒன்றுக்குள்ளே போவோம். இந்த பாடலில் வந்து முதல் 2 வரிகளினூடாக கிளிகின்ற வாழ்விடம் பற்றியும் இறுதி 3 வரிகளினூடாக காதலி பற்றிய வர்ணனையையும் காணலாம். தேனோங்கு பூம்பொதும்ப செறிந்து பசுந்தலை பரப்பி வானேங்கு தேமாவில் வாழும் இளம் பைங்கிளியே மானேங்கு மைவிழியன் வஞ்சி இடை பைந்தொடிபால் நானேங்கு புகழ்மொழி நட்கிளியே கூறாயே நங்கியவள் பாற்சென்று நலம்பரணி கூறாயே. இந்த பாடல் சார்ந்த பதப்பொருள் பார்க்கலாம். தேனோங்கு பூம்பொதும்ப செறிந்து பசும் தலை பரப்பி தேன் பொங்கும் பூஞ்சோலையில் செழித்து பசுமையான கிளைகளை பரப்பி வானோங்கு தேமாவில் வாழும் இளம் பைங்கிளியே வானை தொடும் அளவுக்கு வளர்ந்துள்ள தேன் சுவை பொருந்திய மாமரத்தில் வாழும் இளமையான பசுங்களியே மானேங்கு மைவிழியன் வஞ்சியடை பயந்தொடிப்பார் மானம் ஏங்கும் அளவிற்கு அழகிய கண்களை உடைய வஞ்சி போன்ற இடையினை உடைய அழகிய வளையர்களை அணிந்த காதலியிடம் சென்று நானேங்கு புகழும் மொழி நல்கிளியே கூறாயே நான் இங்கு கூறும் வார்த்தைகளை அழகிய கிளியே கூற மாட்டாயோ நங்கையவள் பால் சென்று நலம்பரணி கூறாயே அந்த பெண்ணிடம் சென்று நன்மை பெற நீ கூற மாட்டாயோ. இந்த பாடலின் பொருளை புரிந்தா பார்க்கலாம். தேன் நிறைந்த பூஞ்சோலையிலே செழித்து பசுமையான கிளைகளை பரப்பி வானை தொட உயர்ந்து வளர்ந்திருக்கும் இனிய கனிகளை தருகின்ற மாமரத்திலே வாழ்கின்ற இளமையான பசுங்களையே மானே ஏங்கி நிற்கின்ற மை பூசப்பெற்ற விழிகளையும் வஞ்சி கொடி போன்ற இடையினையும் பசுமையான வளையலை அணிந்தவளுமாகிய எனது காதலியிடம் நான் இங்கு கூறும் வார்த்தைகளை நல்ல கொழியே சென்று கூற மாட்டாயா? அப்பெண்ணிடம் சென்று நன்மைகள் உண்டாகுமாறு நீ தூது செல்ல மாட்டாயா என தலைவன் கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. இந்த பாடல் சார்ந்த அரும்பத விளக்கம்: பொதும்பர் சோலை, தலை கிளை, பசும் பசுமை, வஞ்சி பெண், தொடி வளையல், புகழும் கூறும், நங்கை பெண், நலம் நன்மை, நல் அழகிய. இந்த பாடல் சார்ந்த வினாக்களையும் பார்க்கலாம். இந்த பாடலில் வந்து கிளியின் வாழ்விடம் பற்றி கூறப்பட்டுள்ளது. அதாவது தேன் நிறைந்த பூஞ்சோலையில் அடர்த்தியான கிளைகளை பரப்பி வானுர ஓங்கி வளர்ந்த தேமாமரத்தில் கிளி வாழ்வதாக கூறப்படுகின்றது. அடுத்ததாக தலைவியின் அழகு வர்ணிக்கப்படுகிறது. மானியே ஏக்கம் கொள்ள வைக்கும் மகிழ்ச்சியுடைய மை தீட்டப்பெற்ற விழிகளை உடையவள், வஞ்சி கொடி போன்ற மெல்லிய இடையினை உடையவள், பசுமையான வளையல்களை அணிந்தவள். தலைவனின் காதல் உணர்வு எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது? பிரிவு துயரால் வருந்தும் தலைவி நலம்பெற வேண்டும் என தலைவன் ஆறுதல் உரைப்பதாக கிளியை தூதாக அனுப்புகின்றான். நன்றி.